நள்ளிரவில் வெளியான பரபரப்பு அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று April 18 திங்கட்கிழமை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு திடீர் விடுமுறை அறிவிப்பு. மாணவர்கள் மகிழ்ச்சி. ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலில் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம புதிய தகவல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் முழுவதும் கடந்த வியாழக்கிழமை அதாவது April 14 தொடங்கி நேற்று வரைக்கும் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை தினமாக இருந்தால் மாணவர்கள் ரொம்பவே உற்சாகமாக அந்த விடுமுறையை கொண்டாடிட்டு இருந்தாங்க. April 14 தமிழகத்தில் வந்துட்டு தமிழ் புத்தாண்டு தினம் கொண்டாடப்பட்டதால் அன்றைய தினம் அரசு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து April 15 வெள்ளிக்கிழமை புனித வெள்ளிக்கான அரசு விடுமுறை வெளியிடப்பட்டிருந்த சூழலில் தொடர் விடுமுறை வந்ததால் 16 சனிக்கிழமையும் வந்துட்டு தமிழகத்தில் அனைத்து வகை பள்ளிகள்லையும் வந்து விடுமுறை அறிவித்து பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் இருக்கக்கூடிய விடுமுறை அப்படின்றதால் தொடர்ந்து 4 நாட்கள் விடுமுறை இருந்தது. இந்த நிலைமையில் பள்ளிகள் அனைத்துமே இன்றைய தினம் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் 4 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்றைய தினம் திறக்கிறதா இருந்த சூழலில் தான் திடீரென்று நள்ளிரவில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது April 18 திங்கட்கிழமை இன்று தமிழகத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவித்து தமிழக அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இதனால் மாணவர்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி இருக்கக்கூடிய கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலுடைய தேர் திருவிழா வந்து இன்றைய தினம் நடைபெற இருக்கிறதால இன்றைய தினம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுறதா அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்காங்க. அதாவது தென்னகத்தினுடைய சின்ன திருப்பதி அழைக்கக்கூடிய அரியலூர் கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் வந்துட்டு இன்றைய தினம் தேரோட்டத்திற்காக அரியலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. இந்த விடுமுறை அறிவிப்பானது பிற மாவட்டங்களுக்கு பொருந்தாது. அதே சமயம் பிற மாவட்டங்களில் வழக்கம் போலவே பள்ளிகள் செயல்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபோல் +2 மாணவர்களுக்கான இந்த உயர்கல்வி வகுப்புகளுக்கான ஆலோசனை கூட்டமும் இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.